ஓம் ஸ்ரீம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா. ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 5/4/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 22 வெள்ளிக்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. பிற்பகல் 2:55 பின்பு பிரதமை. நட்சத்திரம் உத்தரட்டாதி. காலை 6:10 பின்பு ரேவதி. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். பிறப்பு எண் 5, விதி எண் 3. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேதைத்தன்மையும் வாதத்தன்மையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனதில் மகிழ்ச்சி பெருகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால தாராளமான தன வரவுகளும் ஏராளமான பண வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்குது அப்படிங்கிறத விட நிதிக்கும் மேலான நிம்மதியும் இன்றைய நாளில் மிகுதியாகும். குடும்பத்தில் கடந்த காலங்களில் கசந்த உறவுகள் இன்றைய நாளில் வசந்த உறவுகளாக வாழ்த்து சொல்லக்கூடிய தகுதிகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால கால நேரத்தை உணர்ந்து கடமையை செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லட்சுமி கயக்ரீவர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கிளி பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KJ. ஈரமும் வீரமும் இதமாய் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புதுமைகள் நிகழ்த்தக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த அசையா சொத்துக்களை இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் இருந்த தேவையில்லாத கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் அல்லது புதிய முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைய நாளில் இணக்கமான சூழ்நிலைகள் இனிதாகவே நடந்தேறும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால குடும்ப தேவைகளை குளிகை காலத்தில் பூர்த்தி செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வன்னிய பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VK. அறிவு தாகமும் அமைதி சிந்தனையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே இருக்கிற உத்தியோகத்திலிருந்து மாற்று உத்தியோகத்துக்கு முயற்சி செய்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய மனம் விரும்பிய உங்களுடைய தகுதி தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் நிச்சயமாகவே அமையும். ஒரு சில மாணவர்கள் கல்விக்காக கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பூஜை புனஸ்காரங்களில் ஆர்வம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மேரி மாதா. அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JP. பந்த பாச சொந்தங்களை பாதுகாக்கும் கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாற்று சிந்தனை உருவாகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. நீண்ட நாள் எதிர்பார்த்த அரசாங்க உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே அரசு துறையில் உள்ளவர்களுக்கு பட்டம் பதவி அல்லது பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஏற்கனவே
ஏற்கனவே பதவியில் உள்ளவர்களுக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய அற்புதமும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறக்கூடிய பாக்கியமும் இன்றைய நாளில் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விநாயகர் விக்கிரகம் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள விநாயகர். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஏ. எப்பவும் எதிலும் ஏற்றம் காணக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவும் வரவும் உண்மையாக கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து குரு அதாவது கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும், மகிழ்ச்சியும் மிகுதியாகும். பிள்ளைகள் வகையில் நெகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அப்பா பேச்சை கேட்காத, பெற்றவங்க பேச்சை கேட்காத குழந்தைகள் கூட இன்றைய நாளில் பெற்றவங்களை பற்றி மற்றவங்கக்கிட்ட பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அரசியலை பொறுத்தளவுக்கு அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட மேல்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மநாத சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ எம். கௌரவம் காப்பதில் வல்லவராகிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருத்தமாக செயல்பட்டு பொருத்தமான வாய்ப்புகளை பெறக்கூடிய அழுத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் வயதுக்கு பெரியவங்க அல்லது வயதில் முதிர்ந்தவங்க, கொல்லு தாத்தா கொல்லு பாட்டி இந்த மாதிரியான உறவுகளில் உள்ளவர்களுக்கு தீராத நோய் இருந்ததுன்னு வைங்களே, அந்த தீராத நோயிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய மருத்துவ செலவு குறையக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பும் மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மகத்தான சாதனை நிகழ்த்தக்கூடிய அமைப்பும் இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி புவனேஸ்வரி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வாய், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி ஏ. மான செயல்பாடுகளை கணிசமாக கையாளக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிரித்த முகத்தோடு செயல்பட்டு கனத்த வருமானத்தை ஈர்த்து கொள்ளக்கூடிய பொருத்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால புதச்சுக்கர யோகம் அப்படிங்கிற அந்த யோகம் இன்றைய நல்ல பலிதமாக பொருள் பூமியெல்லாம் இன்றைய நாளில் வாங்கி சேர்க்க முடியும். இந்த பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடந்த காலங்களில் இருந்த கடன் தொழிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அதிகபட்ச வெகுமானத்தை அப்புறப்படுத்த நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விராலிமலை சண்முகநாதர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் ஆர். வீர தீர செயல்களை விரும்பக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அசதியே இல்லாமல் உழைத்து வசதி வாய்ப்புகளை தேடிக்கொள்ளக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி செவ்வாய் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கல்வியாக இருந்தாலும், உத்தியோகமாக இருந்தாலும், வேலை வாய்ப்பாக இருந்தாலும், வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும், அனைத்து வகையிலும் நினைத்த லட்சியத்தை நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய நாள் முழுவதும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செய்யும் செயல் எதுவாக இருந்தாலும் ஈடுபாட்டோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெய் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஆர்.
பற்றும் பாசமும் பக்குவமாய் அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சம் இல்லாமல் பட்டு உச்சத்தை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நேர்த்தியாக உழைத்து பூர்த்தியான செல்வங்களை இன்றைய நாளில் ஈர்த்துக்க முடியும். அதே சமயத்தில் பெண்கள் வகையில் கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள், பொதுவாக உத்தியோகத்துக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு இது நாள் வரையில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாக விலகக்கூடிய மகத்துவம் இன்றைய நாளில் உருவாகும். சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான வருமானம் அல்லது அதிக அல்லது உத்தியோகம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் கல்வியில் உள்ளவங்க உத்வேகம் எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவேத விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GT. மன வலிமையும் உடல் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நம்பிக்கையான நட்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மட்டும் இல்லாமல் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். எண்ணெய் நிறுவனம், உதாரணமாக பெட்ரோலியம், டீசல் அல்லது மண்ணெண்ணெய் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். இரும்பு, பழைய பேப்பர், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட தொழிலில் வந்து அதை உருக்கி புதிய உற்பத்தி செய்யக்கூடிய தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய வருமானமும் வெகுமானமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால யானை பொம்மைகள் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதி கும்பேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் EQ. புரட்சி கருத்துக்களில் ஈடுபாடு நிறைந்த கும்ப ராசி சார்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கொத்தாக கிடைக்கக்கூடிய சத்தான நாள். நவக்கரச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசியிலேயே அமர்ந்து பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடு இணைந்து இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரண வர அதிகரிக்கும். கடந்த காலங்களில் எடுத்த வளர்ச்சி இன்றைய நாளில் மிகுதியாகும். கடந்த காலங்களில் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் இன்றைய நாளில் எதிர்பார்த்தபடியே நடந்தேறும். அஸ்தியோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அனுமானமான பேச்சுக்களை அடியோடு தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீனிவாச பெருமாள். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OS. மிகுதியான தத்துவத்தை பகுதியாக வெளிப்படுத்தக்கூடிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையும் பொன்னகையும் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்ச சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, பொன்னகை வாங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். இன்றைக்கி வாங்கக்கூடிய நகைகள் எதுவாக இருந்தாலும் அடமானம் போகாத ஒரு அளப்பரிய ஒரு தாத்பரியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். நீண்ட நாள் எதிர்பார்த்த வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விசா போன்ற விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாம்பை கண்டு பயப்படுவதை பள்ளியை மதிப்பது மேல். ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, எழுத்துக்கள் HE. ஓம் யோக நிதயே நம. மீண்டும் ஒரு முறை ஓம் யோக நிதயே நம. நெஞ்சுக்கிணையர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.